ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏர்போர்ட் சர்வீசஸ் லிமிட்டெட் சென்னை லொக்கேஷன்லேருந்து செக்யூரிட்டி எக்ஸிகூட்டிவ்கான நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க சென்னை மும்பை லொக்கேஷனில் வேக்கன்சிஸ் இருக்குது சென்னையில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ டேட் பாருங்கள் ஃபிப்ரவரி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மார்னிங் நைன்லேருந்து டுவெல் பிஎம்குள்ளே பல்லாவரம் கண்டோன்மெண்ட் சென்னை லொக்கேஷனில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இன்டர்வியூ போகும்போது உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் ஒரு ஃபார்மேட் இருக்கும் அதை நீங்கள் கையோடு ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அது கூட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸும் நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் ஜெராக்ஸும் ஒரிஜினல் ரெண்டுமே அப்ளிகேஷனோட இணைச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டேட்டு டைமிங் வந்து செக் பண்ணிக்குவாங்க ஃபிப்ரவரி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு நைன்லேருந்து இருந்து டுவெல்க்குள்ளே கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த மூணு டேட்டில் ஏதாவது ஒரு டேட்டில் போய்ட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் சென்னை மும்பை ஏர்போர்ட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் ஸோ அடுத்து குவாலிஃபிகேஷன் இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி ஃபுல் டைமில் படிச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் ஸோ அது எந்த ஆர்டரில் படிச்சிருக்கணும் அப்படின்னா டென்த்து ப்ளஸ் டூ அடுத்து த்ரீ இயர்ஸ் டியூரேஷனில் ஃபுல் டைமில் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் முன்னுரிமை யாருக்கு தருவாங்க ப்ரெஃபரன்ஸ் பொறுத்த வரையில் என்சிசிசி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஓரளவு குட் ஓவரால் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செக்யூரிட்டி எக்ஸிகூட்டிவாக செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா பதிமூணு நாள் பேசிக் ஏவியேஷன் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் நீங்கள் மினிமம் எயிட்டி பர்சன்டேஜ் எடுத்தாகணும் இதை கிளியர் பண்ணுறதுக்கு மற்றவங்களுக்கு ஒரு மூணு சான்ஸ் தருவாங்க சரிங்களா சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்கை டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் இருக்கும் அது போக அலவன்ஸு அது எல்லாமே தருவாங்க அடுத்து அப்பர் ஏஜ் லிமிட் ஜென்ரலாக இருக்கீங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம் மினிமம் எயிட்டீன் எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி எயிட் ஏஜ் குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க சரிங்க பாருங்கள் உங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டு சிக் லீவு ப்ரிவிஜ் லீவு இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஸோ ட்ரைனிங் இருக்கும் ட்ரைனிங்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சட்டத்தை செலெக்ஷன் ப்ரொசீஜர் இது எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு டேரக்ட் வாக்கு இன்டர்வியூ தான் அந்த டேட் அண்ட் டைமிங்கில் பல்லாவரம் கண்டோன் பட் சென்னை லொக்கேஷனில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் அடுத்து பாருங்கள் ஃபிசிக்கல் சாரி இங்கிலீஷ் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட்டு இன்டர்வியூ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் ட்ரெஸ் கோடு நீங்கள் இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இன்டர்வியூ வரும்போது ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வரணும் கேஷுவல் ட்ரெஸ்ஸில் போகக்கூடாது ஃபார்மல் ட்ரெஸ் கோடில் தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கையோடு எடுத்துகிட்டு போக மட்டும் போதும் சரிங்களா இதுவே நீங்கள் யுஆர் ஓபிசி எஸ் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா சாரி யுஆர் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது டிடி எடுத்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் இந்த நேமில் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு டிடி எடுத்து அந்த டிடி ரிசிப்ட்டும் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்ளிகேஷனோட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அடிஸ்டட் ஜெராக்ஸு ப்ளஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது பேஜுக்கு பிடிஎஃப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பேஜ் நம்பர் நைனில் பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க இதே நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அதாவது இதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க ஏ ஃபோர் ஷீட்டில் ப்ரிண்ட் எடுத்து இதை உங்கள் கையில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் சிஸ்டம்லலாம் டைப் பண்ணக்கூடாது இதை ஃபில் பண்ணி நான் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஜெராக்ஸ் ரெண்டுமே இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் அட்டாச் பண்ணி இன்டர்வியூ போகும்போது மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல இப்போ எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோ ஓட்டிகிட்டு க்ராஸாக ஒரு சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோவில் ஏ ஃபோர் ஷீட்டில் பண்ணுற மாதிரி க்ராஸாக ஒரு சிக்னேச்சர் போட்டுருங்க அடுத்து எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் அதை வந்து ஃபில் பண்ணுங்கள் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா சென்னை ஸ்டேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ஸோ அடுத்து உங்கள் நேமு ஃபாதர் நேமு டேட் ஆஃப் பர்த்து பர்ஸ்னல் இன்ஃபோ தான் கேட்டிருப்பாங்க இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னை வாட்ஸ்அப்பில் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள் டென்த்தில் இருந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் டென்த்து டுவெல்த்து டிகிரி நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி என்சிசி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா என்சிசி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு அதிகமான முன்னுரிமை தருவாங்க சரிங்களா ஏ டைப்பு பி டைப்பு சி சி டைப் எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஃப்ளூயன்சி லாங்குவேஜ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச வரும் அதாவது எந்த லாங்குவேஜ் வந்து நல்லா பேசுவீங்க அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க சரிங்களா எந்த லாங்குவேஜ் தெரியலோ அதை வந்து இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இருந்தால் ஃபில் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இதை அப்படியே விட்டுருங்க ஸோ அடுத்து பாருங்கள் என்சிசி ஓல்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க என்சிசி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ் இல்லை அப்படின்னா நோ வந்து நீங்கள் டிக் பண்ணுங்கள் ஸோ கிரிமினல் கேஸ் ஏதாச்சும் பெண்டிங் பெண்டிங்கில் இருக்கா கோர்ட்டு கேஸ் இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க படித்து பார்த்துட்டு நோ வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து கீழே நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட்கு டிடி எடுத்துருப்பீங்க இல்லையா அந்த டிடி நம்பரு எந்த பேங்க்கில் எடுத்தீங்க அந்த பேங்க் நேமு பிரான்ச் நேமு எந்த டேட்டில் எடுத்தீங்க டிடி நம்பர் இது எல்லாமே இதில் ஃபில் பண்ணுங்கள் அந்த டிடி ரிசப்ட்டும் இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் அட்டாச் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட்டில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு வேலை ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நேமு டெஸ்டினேஷன் அதாவது எந்த போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க கம்பெனி நேமு அவங்களுக்கான ரிலேஷன் அதாவது உங்களுக்கு அவங்க எந்த முறையில் ரிலேஷனாக வராங்க அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் டிக்ளரேஷன் படிச்சுட்டு டேட்டு ப்ளேஸு நீங்கள் எந்த டேட்டில் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட் வந்து ஃபில் இதில் மென்ஷன் பண்ணுங்கள் எந்த பிளேஸு எந்த இருந்து ஃபில் பண்ணுறீங்க அடுத்து உங்கள் சிக்னேச்சர் பத்தாவது மார்க் ஷீட்டில் உங்கள் கையெழுத்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் போடணும் சரிங்களா அடுத்து கீழே பாருங்கள் இந்த அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே ஒரிஜினல் ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அந்த ஜெராக்ஸில் கீழே உங்கள் சிக்னேச்சர் போட்டுக்கணும் நீங்கள் அட்டாச் பண்ணுற ஒரு ஒரு டாக்குமெண்டோட ஜெராக்ஸ் காப்பியில் கீழே இந்த மாதிரி உங்கள் சைன் பண்ணணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இவங்க சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு செட்டு ஜெராக்ஸு ப்ளஸ் ஒரிஜினல் நீங்கள் அப்ளிகேஷனோட இணைச்சி எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபீஸு அதாவது நீங்கள் டிடி எடுத்திருப்பீங்க இல்லையா அந்த டிடி ரிசிப்ட்டு அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணும் இந்த இடத்துல ஒரு டிக் பண்ணுங்கள் அடுத்து டென்த்து ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் டிசி வந்து கேட்டிருக்காங்க டிசி வந்து அட்டாச் பண்ணும் டென்த்து டிசி இல்லை அப்படின்னா டிகிரி டிகிரி டிசி சரிங்களா கண்டிப்பாக எல்லாருக்கிட்டே டிகிரி டிசி தான் இருக்கும் டிகிரி டிசி வந்து அட்டாச் பண்ணுங்கள் டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு அடுத்து ஃபஸ்ட் இயர் மார்க் ஷீட்டு செகண்ட் இயர் ஷீட்டு தேர்ட் இயர் மார்க்ஷீட்டு சரிங்களா அதாவது செமஸ்டர் மார்க்ஷீட்டு மார்க் மார்க்ஷீட்டு எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அடுத்து டிகிரி சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட்டு இல்லை ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் டிக் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி போட்டுருங்க சரிங்களா அடுத்து எம்பிஏ இந்த மாஸ்டர் டிகிரி எம்பிஏ அந்த மாதிரி படிச்சிருக்கீங்க பிஜி டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு கேஸ்ட்டு சர்டிஃபிகேட் பிசி முஸ்லீம் எம்பிசிடிஎன்சி இந்த கேட்டகிரி எல்லாருமே ஓபிசி நான் லேயர் ஃபார்மேட்டில் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணும் சரிங்களா அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு நேஷ்னலிட்டி அதாவது டொமிஷியல் சர்டிஃபிகேட் குடியிருப்பு சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க இது உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா ப்ரௌசிங் சென்டரில் கேளுங்க அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க பேன் கார்டு ஆதார் கார்டு இன்கம் சர்டிஃபிகேட் வருவாய் சான்றிதழும் வந்து கேட்டிருக்காங்க இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் இதை வச்சு நீங்கள் ஓபிசி அப்ளை பண்ணிடலாம் ஓபிசி அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல இன்கம் சர்டிஃபிகேட் தேவை அதை வச்சு தான் நீங்கள் ஓபிசி வந்து அப்ளோ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போலாம் ஓபிசி சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் த்ரீ டேஸ் இல்லை ஃபோர் டேஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துட்றாங்க இன்கம் சர்டிஃபிகேட் வர்றதுக்கு ஒரு த்ரீ டேஸ் ஆகும் ஓபிசி சர்டிஃபிகேட் வரதுக்கு ஒரு த்ரீ டேஸ் ஆகும் ஸோ மேகிமம் ஒன் வீக்கில் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிடலாம் அது உங்கள் லொக்கேஷன் பொறுத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஜெராக்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதுக்கான ஜெராக்ஸு ஒரிஜினல் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் பாஸ்போர்ட் இருந்தால் எடுத்துகிட்டு போகணும் இல்லை அப்படின்னா விட்டுருங்க சரிங்களா இதில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அட்டாச் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து இந்த பாக்ஸில் டிக் பண்ணுங்கள் இல்லாத டாக்குமெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஷீட்டும் அப்ளிகேஷனோட நீங்கள் அட்டாச் பண்ணணும் அதாவது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்ளிகேஷனில் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணுவீங்க இல்லையா இதை பார்த்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஸோ வச்சிங்